சேஸ் ஃப்ரம் சரகோபிடியா. தமிழ்நாட்டுல மது அப்படின்னாலே அது வந்து டாஸ்மாக் தான். இப்போ இந்த கொரோனா டைம்ல கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் டாஸ்மாக்குன்னு அவங்க வந்து பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடல. சோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாஸ்மாக் எந்த அளவுக்கு தமிழகத்துடைய எக்கனாமியை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு பேக் போனா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டாஸ்மாக் பத்தி தெரியாத ஒரு அஞ்சு விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். முதலாவது பாத்தீங்கன்னா டாஸ்மாக் வந்து 1983 திரு எம் ஜி ராமச்சந்திரன் திரு எம்ஜிஆர் அவர்களால ஆரம்பிக்கப்படுச்சு. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். சோ திரு எம்ஜிஆர் வந்து இதை எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டாஸ்மாக் தான் தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த ஹோல்சேல் லிக்கர் சேல்ஸ்க்கு இவங்க தான் வந்து ஹெட் மாதிரி. சோ இவங்ககிட்ட இருந்துதான் ஒயின் ஷாப்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கணும். சோ இப்படி ஆரம்ப நாட்கள்ல இது வந்து வெறுமனே ஒரு ஹோல்சேல் லிக்கர் சேல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்ததா இப்போ இந்த கடைகள் ஏகப்பட்ட பிரைவேட் ஒயின் ஷாப்ஸ் அவங்களுக்கு உண்டான டெண்டர் இதுல எல்லாம் ஏகப்பட்ட திருமுள்ளுகள் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சோ அதுக்காகவே திரு ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்து சிஎம் இருக்கும் போது 21-29 நவம்பர் 2003 அவங்க வந்து ஒரு ஆர்டர் பண்ணாது இனிமேல் பிரைவேட் ஒயின் ஷாப்ஸே வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, எல்லாமே டாஸ்மாக் ஷாப்ஸ் தான். சோ டாஸ்மாக் தான், அது ஹோல்சேல் லிக்கர் ஆகட்டும் இல்ல சேல்ஸ் பண்ணக்கூடிய ஷாப் ஆகட்டும், அது எல்லாமே டாஸ்மாக் தான் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறமா டிஎம்கே வந்து பவருக்கு வந்தாங்க. சோ அப்போ நிறைய பேர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்க இந்த மாதிரி பிரைவேட் ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் ஓபன் சொல்லி. ஆனா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக்கே கம்ப்ளீட் மோனோபோலியா இருக்கட்டு அப்படின்னு சொல்லி அந்த ரூல்லே வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. சோ அதுதான் இன்னைக்கு வர தொடர்ந்துட்டு இருக்கு. எப்படி ஒரு பெரிய ஒரு எம்என்சி வந்து இயங்கும் அதே மாதிரி தான் டாஸ்மாக் உடைய ஸ்ட்ரக்சரும் இருக்கும். சோ இதுல போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. சோ அந்த கம்பெனியுடைய ஆர்கனைசேஷன் வந்து 5 ரீஜியன் வந்து பிரிச்சிருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம். சோ இந்த ரீஜியன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீஜனல் மேனேஜர் இருப்பாங்க. இந்த ரீஜியன்ஸ்குள்ளால அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். சோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கீழே இருப்பாங்க. 32,000 பேர் வந்து டாஸ்மாக்ல வேலை பாக்குறாங்க. சோ எவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி சுமார் 7,000 மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் வந்து இருக்கு. சோ டாஸ்மாக் கடைகள் வந்து எப்படி அப்படின்னா டாஸ்மாக் ஷாப் நம்பர், சோ அந்த நம்பர் தான் இருக்கும், அதுக்கு வந்து பெயர்களோ அப்படின்னு எதுவுமே இருக்காது. சோ வெறுமனே டாஸ்மாக் ஷாப் அதுக்கப்புறம் நம்பர் அப்படின்னு தான் இருக்கும். கடைசியா ரொம்ப முக்கியமானது கம்ப்ளீட்டா லிக்கர் சேல்ஸே வந்து டாஸ்மாக் கையில போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ரெவன்யூல சுமார் 20% அதிகப்படியான வருமானம் வர்றதா கவர்மெண்ட் ரிப்போர்ட் வந்து சொல்லிச்சு. இது ஆரம்பிச்ச டாஸ்மாக் வந்து ஆரம்பிச்ச அந்த 2002-2003 வருஷத்துல டாஸ்மாக் உடைய வருமானம் பாத்தீங்கன்னா 2,800 கோடி, 2019 31,000 கோடி. சோ டாஸ்மாக் உடைய அந்த ரீஜனல் ஹெட் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி 2020-2021 அவங்களுடைய டார்கெட் வந்து சுமார் 33,000 கோடி டார்கெட் வந்து அவங்க வந்து பிக்ஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து மிகப்பெரிய எம்என்சிகளுக்கே ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் ஃபிகர் தான். சோ இந்த லாக்டவுன் அதுக்கப்புறம் வந்து கொரோனா காலத்துல சோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் டாஸ்மாக் உடைய வளர்ச்சி அதுல இறக்கக்கூடிய சேல்ஸ் மட்டும் ராக்கெட் விகிதத்துல போயிட்டு இருக்கு. சோ சியர்ஸ். அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட நான் சந்திக்கிறேன். சரகோபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானை ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ.